ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் சொந்த தொழில் அமைய என்ன வழி அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே சொந்த தொழில் அமையறதுக்கு வந்து எவ்வளவோ பரிகாரங்களும் எவ்வளவோ வேண்டுதல்களும் எவ்வளவோ பிரார்த்தனைகளும் எவ்வளவோ வழிபாடுகள் இருந்தால் கூட, பொதுவாகவே அதாவது நம்ம அத்தனை வழிபாடுகளையும் ஒரே நிகழ்ச்சியில் பார்க்க முடியாது. இருந்தாலும் இன்றைய ஆன்மீக நிகழ்ச்சியில் வந்து உங்களுக்கு சொல்லக்கூடியது, யார் ஒருவருக்கு சொந்த தொழில் ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம் இருந்து அல்லது அதற்குண்டான வசதி வாய்ப்புகள் இருந்து கூட சரியான வகையில் சொந்த தொழில் அமையலையே அப்படின்னு கவலைப்படுகிற பாக்கியவான்கள் கவலைப்பட வேண்டாம். அதாவது எந்த மாதிரியான தொழில் நீங்கள் எடுக்கக்கூடிய, அதாவது நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய சொந்த தொழில் அல்லது நீங்கள் இஷ்டப்படக்கூடிய சொந்த தொழில் அப்படிங்கிறது, சுய தொழில் அப்படிங்கிறது எந்த மாதிரியானது, சாதாரணமான கோழிப்பண்ணையாக இருந்தாலும் சரி அல்லது மாட்டு வண்டி விற்பனையாக இருந்தாலும் சரி அல்லது காளை மாடுகள் என்று சொல்லக்கூடிய கால்நடைகளை விற்பனை செய்கிறதா இருந்தாலும் சரி அல்லது தானியங்களை விற்பனை செய்கிறதா இருந்தாலும் சரி அல்லது மருத்துவ உபகரணங்கள் விற்கிறதா இருந்தாலும் சரி அல்லது மாட்டு வண்டி குதிரை வண்டியை விற்பனை செய்கிறதா இருந்தாலும் சரி, எந்த மாதிரியான தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலில் சாதாரண ஊதுபத்தி மெழுகுபத்தி அப்பளமாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான தொழில் விரும்பக்கூடியவங்க வந்து அந்த தொழிலுக்கு உண்டான அந்த பொருளை வந்து அந்த பொருள் வடிவத்தில் பொம்மை செய்யலாம். அந்த பொம்மையை வந்து அதாவது வேளாங்கண்ணி மாதாவுக்கு வியாழக்கிழமை நாட்களிலேயோ அல்லது உங்களுடைய பிறந்த தேதி வரக்கூடிய நாட்களிலேயோ அல்லது உங்களுடைய பிறந்த கிழமை வரக்கூடிய நாட்களிலேயோ இந்த மாதிரியான உருவ பொம்மைகளை தானம் செய்யும் பொழுது நீங்கள் எந்த மாதிரியான சுய தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களே, அந்த சுய தொழில் பயமில்லாமல் ஆரம்பிக்கக்கூடிய பக்குவத்தை அந்த வேளாங்கண்ணி மாதா நிச்சயமாக, அதாவது விருப்பப்பட்ட தொழிலை அணுகக்கூடிய அருளக்கூடிய பாக்கியம் வேளாங்கண்ணி மாதாவுக்கு இருக்கக்கூடிய அற்புதமான சிறப்பு அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் பொதுப்படையாக மட்டும் இல்லாமல் அதாவது மிகப்பெரிய உறுதியாக நிச்சயமாக எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்.